தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல மக்களுக்காக அதிகமா உழைக்கிறது யாரு? சீமான் அண்ணாமலை. எம் கே ஸ்டாலின் முதல்வர். ஸ்டாலின் தான். அதான் சீமான் தான் நல்லா உழைப்பாரு. நம்ம அண்ணாமலை ஜி தான். மு க ஸ்டாலின் ஸ்டார் தான். இப்ப இருக்க சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அவ்வளவு வளர்ச்சமே தெரியல. எதுவுமே மாறலையே. யாருமே நல்ல தலைவர்கள் இல்ல. வரும்போது ஒரு பேச்சு, வந்த பிறகு ஒரு பேச்சு. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பேரை சேர்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி மாறிட்டு போயிடுறாங்க. மக்களுக்காண்டி மக்கள் தான் உழைச்சிட்டு இருக்கோம் தவிர தலைவர்கள் யாரும் உழைக்கவே இல்ல. அரசியல் தலைவர்கள் யார் வந்து அதிகமா மக்களுக்காக உழைக்கிறாங்க? இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுக்காக வந்து தொண்டு செய்கிறார். நல்ல ஒரு எந்த ஒரு குறைக்கு வச்சாலும் உடனே அவர் செய்கிறார். அண்ணாமலை ஆளுங்கட்சிக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் தான் கரெக்டாக எடுத்து சொல்கிறார். மக்களுக்கு யாருமே நல்ல தலைவர்கள் இல்லை. ஒரே தலைவர் திராவிட இயக்கத்தில் வந்து வந்த ஸ்டாலின் மட்டும்தான். ஏதோ மக்களுக்கு தேவையான நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் சீமான் தான் நல்லா உழைப்பார். நல்லா பேச்சு திறமை எதனால் ஒரு தப்பு நடந்தால் தப்புன்னு சொல்லுவார். அவர் அந்த மாதிரி மேட்டரில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, அவரால் வர முடியாது இந்த இதுகள் ஆட்சியில். ஆனால் இந்த அதிமுக திமுக இருக்கிறவருக்கும் அவங்க அவர் வர சான்ஸே இல்லை. நம்ம மோடிஜி கட்சியில் நம்ம அண்ணாமலை ஜி தான், அண்ணாமலை தலைவர் நல்லா பண்ணுறாப்புல மக்களுக்கோசம் இன்னும் நல்லா பண்ணுவாப்பு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ செய்கிற தப்பை கரெக்டாக அவர் சுட்டி காட்டி எல்லா மனுஷரும் என்னென்ன தப்பு போடுறான்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியிடுறாரு. பக்கம் எதிர்கட்சி அவர் தான் இப்போ செயல்படுற மாதிரி தெரியுது. எதிர்கட்சியாக இருந்து செயல்படுறதுக்கும் தலைவர்கள் இல்லை. அடுத்த ஆளுங்கட்சியாக வந்து செயல்படுறதுக்கும் தகுதியான தலைவர்கள் வேறு யாரும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் மக்களுக்காக அதிகமாக உழைக்கிறது யார்? சீமான் சீமான்னா நல்லா மக்களுக்காக சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அவர் ஒரு ஆள் தான். மக்களுக்காக குரல் கொடுக்குறது, மக்களுக்காக உழைக்கிறது அவர் தான். தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த அரசியல் தலைவர் வந்து அதிகமாக உழைக்கிறான்னு நினைக்கிறேன்? ஸ்டாலின். மு க ஸ்டாலின் சார். ஸ்டாலின் தான். அவர் நல்லா ஆட்சி பண்ணுறாரு. பத்தாததுக்கு நாங்கள் என்னென்ன ஆசைப்பட்டோமோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வராரு. உழைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அவர் மக்களுக்காக இன்னும் கொஞ்சம் பாடுபட்டார்னா, இன்னும் எவ்வளோ நன்மைகள் செய்தார்னா, இப்போ விதவைங்க இருக்காங்க, குழந்தைங்க, இப்போ நிறைய பாலியல் தொல்லை, அதெல்லாம் கொஞ்சம் அவர் எடுத்து போராட்டம் பண்ணாருன்னா நாங்களும் அவருக்காக ஒத்துழைப்பு கொடுப்போம். நாங்கள் குடும்ப தலைவிங்க. நாங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். நாட்டில் என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். இப்போ அவர் அதை பார்த்து அதை எடுத்து கொஞ்சம் நாட்டுக்காக இவ்வளோ செய்யணும், இப்படியே பண்ணணும், இன்னும் நம்ம மூமெண்ட் கொடுக்கணும் ஊர் மக்களுக்காக நாட்டு மக்களுக்காகனு செய்தாருன்னா அவரை இன்னும் மக்கள் நல்லபடியாக பார்ப்பாங்க, நல்ல போடிப்பாங்க. அடுத்தடுத்து அவர் தான் ஓட்டு விழும். இப்போ இருக்க சிஎம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு சிஎம்ங்கிற முறையிலையும் சரி, டிஎம்கே முறையிலும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எம் கே ஸ்டாலின் முதல்வர். இது வரைக்கும் பார்த்த முதல்வர்லேயே ரொம்ப ஜாஸ்தி உழைக்கிறார், நிறைய எஃபர்ட் எடுக்கிறார். இப்போதைக்கு யாருமே அவ்வளோ வளர்ச்சமே தெரியலையே, எதுவுமே மாறலையே. உழைக்கிறாங்க சும்மா வராங்க, பேருக்கு வராங்க, வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதான், அப்படியே கிளம்பிடுறாங்க. மக்களுக்காண்டி மக்கள் தான் உழைச்சிட்டு இருக்கோம் தவிர தலைவர்கள் யாரும் உழைக்கவே இல்லை. முதல்ச்சி வந்திருக்காரு, வந்து நிறைய திட்டம் சொன்னார். இது திட்டங்கள் சரியாக நிறைவேற்றலை. இப்போ பஸ்ஸு கொடுத்தாரு. அப்புறம் ஏழைகள் யாருமே ஏறல. அப்புறம் பணக்காரங்க தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாவை வந்து லாக்டவுன் செய்கிறது மக்களுக்கு எவ்வளோ பயன்பாடாக இருந்துச்சு. உணவு நானும் ரோட்டில் உட்காந்து சிறப்பிக்கிறேன். அம்மாவோட திருப்பி 50 ரூபாய் கிட்டே வாங்க குடும்பமே சாப்பிட்டுருச்சு. இப்படி அதெல்லாம் திருப்பி வளர்றதுக்கான வழி பண்ணணும். அது வந்து நலிஞ்சு போகிற அளவுக்கு வழி பண்ணக்கூடாது. முதல்ல ஸ்டாலின் வந்து எப்படி உழைக்கிறாரு இல்லையா? அவரை பற்றி நிறைய வருது. நம்ம பார்க்குறோம், டிவிலையும் பார்க்குறோம், நேர்லேயும் பார்க்குறோம். யார் செயல்படுவாங்க அவர் பண்ணுறாரு? எங்கே பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு விட்டு நம்ம எல்லாத்துலேயுமே பெட்ரோல் எல்லாத்துலேயும் ஏற்றிட்டாரு அவர். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, எல்லாத்துலேயுமே கை வச்சிட்டாரு. ஃபேமிலி மேட்டரில் அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் தந்துட்டு ஆம்பளைங்க எல்லாத்தையும் இது பண்ணுறாருல. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பேரை சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருந்து அட்டைப்பூச்சி, ஒவ்வொரு திருமலையும் ஒரு அட்டைப்பூச்சி இருக்கிற மாதிரி ஜிஎஸ்டி வரி எல்லா வரையும் போட்டு மக்களை சாப்பிட்டுருக்கானே தவிர மக்களுக்கு யாருமே அரசியல் தேவாரி யாருமே உதவி பண்ணுறது கிடையாது. மக்களே மக்களை காப்பாற்றிட்டு இருக்க நாடு தான் இப்போ நம்ம தமிழ்நாடு.